தமிழர்கள் சங்க காலத்துல ஆமைகளை வச்சு வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த நாணயங்களின் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஆமைங்களை வளர்த்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பின்னாடி தமிழர்களினுடைய கடல் பயண அனுபவம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ மூவேந்தர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோழர்கள் வந்து காடுகள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டவங்க. அதனால தான் காட்டு விலங்கான புலி வந்து அவங்களுக்கான ஒரு குறியீடாக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி சேரர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து மலைகளோடு தொடர்பு கொண்டவங்க. மலைப்பகுதியில் நீங்கள் வந்து வேறு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியாது, வில்லம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால தான் சேரர்களுக்கு வில்லம்பு அப்படிங்கிறது சின்னமாக கொடுக்கப்பட்டது. அதுபோல் கடல் பயணத்தில் ரொம்ப முன்னோடிகளாக இருந்தவர்கள் பாண்டிய அரசர்கள். அதன் காரணமாகத்தான் பாண்டியர்கள் பற்றின குறிப்பு கிரேக்க ஆவணங்கள்லையும் ரோமாபுரி ஆவணங்கள்லையும் காணப்படுது. பேரரசர் அகஸ்டஸ் வந்து ஒரு பெரிய பேரரசராக மேற்கில் இருந்தப்போ அவருடைய அவைக்கு கூட பாண்டிய மன்னனுடைய தூதன் வந்து போயிட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் கடல் பயணத்தில் பாண்டிய அரசர்கள் வந்து ரொம்ப சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. சாமானிய மக்கள் கூட அன்றைக்கி கடல் பயணத்தில் ஈடுபட்டவங்களாக இருந்திருக்காங்க சங்க காலகட்டத்திலேயே. இப்படி கடல் பயணத்தில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கோ, ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்துக்கோ மக்கள் போகணும் அப்படின்னா துடுப்புகளை பயன்படுத்தி போக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காற்று வந்து எந்த திசையில் அடிக்குது அப்படின்னு பார்த்து பாய்மர படகுகளையும் பாய்மர கப்பல்களையும் பயன்படுத்தினாங்க. இந்த பாய்மரத்தை பார்த்தீங்கன்னா, உலகத்திலோட பல நாடுகளில் ரொம்ப நீட்டமான துணி இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு துணியை வந்து ஒன்றா தச்சு அப்படி தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு வந்து ஓடுது அப்படின்னு பேர் நம்ம ஊரில். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு துணியை வந்து ஒன்றா வச்சு தைக்கிறப்போ புயல் அடித்தா அந்த ரெண்டு துணியும் திரும்ப பிச்சுக்கும். ஆனால் ஒரு துணியை நம்ம முழுசாக நெசவு பண்ணோம் அப்படின்னா அந்த துணியை வந்து எவ்வளவு புயல் அடித்தாலும் தாங்கும். அதனால் பாய்மரங்களை நெசவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே 15 அடி 20 அடிக்கு மிகப்பெரிய தறிகளை வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதன் காரணமாக தமிழர்களுடைய பாய்மரங்கள் பெரிய புயல்களில் கூட தாக்குப்பிடித்தன அப்படிங்கிற குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு நம்ம பாய்மர படகுகளையும் பாய்மர கப்பல்களையும் கூட அதிக அளவில் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த ரெண்டு முறைகளை விட, அதாவது துடுப்பு போடுறதை விட பாய்மரங்களை பயன்படுத்துறதை விடவும் கூட ரொம்ப எளிமையான ஒரு முறை என்ன அப்படின்னு பார்க்க போனால், இப்போ கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலத்தடியில் வந்து இருக்க நீரோட்டம் மாதிரி கடலுக்குள்ளே ஒரு நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான வேகத்தில் அந்த நீரோட்டம் போயிட்டுருக்கும். அந்த நீரோட்டத்துக்கு மேலேயோ அல்ல அந்த நீரோட்டத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு உயிரினமோ ஒரு பொருளோ போச்சு அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்திலேயே அதிக தூரத்தை அதால் பயணிச்சிட முடியும். நீங்கள் வந்து ஃபைண்டிங் நிமோ மாதிரியான ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்டர் வாட்டர் கரண்ட் பற்றி காமிச்சிருப்பாங்க. இந்த கடலடி நீரோட்டம் பற்றி தமிழர்களுக்கு வந்து சங்க காலத்திலேயே தெரிஞ்சிருந்தது. இந்த கடலடி நீரோட்டத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அதிக தூரம் பயணம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கப்பலை கொண்டு போய் இந்த கடலடி நீரோட்டத்துக்கு மேலே அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னா அந்த கப்பலுக்கு வந்து ஒரு அதிகமான வேகம் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து அந்த கப்பலால் ரொம்ப தூரம் போக முடியும். அப்போது கடலில் எந்த இடத்துல வந்து இந்த கடலடி நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மனிதர்களில் யாருக்குமே கிடையாது. அப்போது உயிரினங்களில் வேறு எதுக்கு இருக்குதுன்னு பார்க்குறப்போ, இப்போ வந்து ஆமைகள் நம்ம பார்க்குறோம். ஆமைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரையில் தான் வந்து அதனுடைய முட்டையை போடும், அது திருப்பி கடலுக்கோ அல்லது தண்ணிக்கோ போயிடும். அப்படி போகிறப்போ அந்த முட்டை பொறிஞ்ச பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு புத்தம் புதிய ஆமை குஞ்சு, அப்போ தான் வந்து அது கண்ணே திறக்கும். அந்த ஆமையால் தண்ணீர் வந்து எந்த திசையில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். அந்த திசையை நோக்கி அந்த ஆமை குஞ்சு அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஒரு அப்போ தான் கண்ணு முழிச்ச ஆமை குஞ்சால் எப்படி கடல் வந்து பக்கத்தில் எங்கே இருக்குன்ற திசையை தெரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறது இந்த இயற்கையினுடைய அற்புதங்களில் ஒன்று. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அறிவியலால் இதை விளக்க முடியலை. அப்போது ஆமைகளுக்கு தண்ணீரினுடைய ஓட்டத்தை உணரக்கூடிய திறன்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளால் வந்து காற்றுல இருக்கக்கூடிய வாசத்தை உணர முடிகிற மாதிரி ஆமைகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களை உடனடியாக உணர்ந்துக்கும். அப்போ இந்த ஆமைகளை பயன்படுத்தி தான் தண்ணியில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களை தமிழர்கள் பயன்படுத்தினாங்க. அந்த நீரோட்டங்களின் மூலமாகத்தான் உலகம் முழுக்க அவங்களால பயணம் பண்ண முடிஞ்சது. அப்படி இருக்கிறப்போ நீரில் போகக்கூடிய பயணிகள் சமூகமாக இருக்கக்கூடிய பாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவசரத்துக்கு ஆமை தேவைப்பட்டுச்சுன்னா போய் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தொட்டிகளில் ஆமைகளை வளர்த்தாங்க. அந்த பண்பாட்டினுடைய ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு ஆவணமாகவும் தான் தமிழக நாணயங்களில் சங்க காலத்தில் நிறைய ஆமை உருவங்கள் காணப்படுது.